சிங்கிள் பெட்டு பதிவு திரையரங்குக்கு ஒரு கோடியில் இருந்து 1.5 கோடி வரைக்கும் எம்ஜி அடிப்படையில் கேட்டாரு, இதனால எங்களுக்கு பெருத்த இழப்பு ஏற்படும், அதனால தான் பணம் வாங்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தம்பி நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இந்த படத்தை பேப்பரில் விளம்பரம் பார்த்துருப்பீங்க, ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருந்தேன் இந்த படத்தை மும்பை நிறுவனம் வித்துட்டேன், அவங்க எஸ்பி நிறுவனம் கொடுத்துருக்காங்க. நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை உங்கள் கேள்விக்கு. ஒரு நான் கேட்குறேன், அம்பத்தூரில் ராக்கி தேட்டரு 6-5 தேட்டர் இருக்குது, முருகன் தேட்டரு 3 தேட்டர் இருக்குது, 8 தேட்டருக்கு அப்படியே கட்டாலும் 10 லட்சம் தானேப்பா வரும், 80 லட்சம். நீ 1 கோடி ஒருத்தர் கேட்குறான்னு வச்சுக்கி, நீ எவ்வளோ கொடுத்துட போகிற, யாரு கொடுத்துருக்குற, நீ யாருக்கு கொடுத்த, பணமே கொடுக்குறது இல்லையா, அப்புறம் எதுக்கு இந்த பேச்சு வரும்போது பொய்யே, அது இட்டுக்கட்டு சொல்லப்பட்டு போய். உன்னுடைய மோட்டிவ் எந்தெந்த நடிகர்கள் யார் யார் நம்மளை வந்து கௌரவிக்கலையோ அதை பழி வாங்குறதுக்கு தானே உனக்கு பழி வாங்குறானே. 8 தேட்டர் இருக்குது அம்பத்தூரில், 8 தேட்டருக்கு 10 லட்சம் வச்சா கூட 1 தேட்டருக்கு 1 லட்சம் தானே வரும், 20 லட்சம் குத்தினா 1 தேட்டருக்கு 1.5 லட்சம் தானே வரும், ஏன் நீ கொடுக்க மாட்டேன்ற, 1 தேட்டருக்கு 1.5 லட்சம் கொடுக்கூடாதா, உன்னுடைய கலெக்ஷன் என்ன, எவ்வளோ ஜனம் வரும், உன் வசூல் எல்லாத்தையும் போடணுமா, நீ கட்டின வரியை போடணுமா, யாருக்கும் நான் கெடுதி நினைக்க மாட்டேன், யாரையும் நான் கெட்டழுன்னு நினைக்க மாட்டேன், சினிமாவை நேசிக்கக்கூடியவன், சினிமாவை வாழ வைக்கணும்னு நினைக்கிறேன், சினிமா நல்லா இருக்கணும். யார் சொன்னது, எஸ்பி சினிமா சொன்னாங்களா 1.5 கோடி 1 கோடி பொய்யே, ஏன்னா மொத்த உருவமே பொய் தானப்பா, நீ ஒழுங்காக தேட்டர் நடித்து ஒழுங்காக ஷேர் கொடுத்துருந்தா பரவாயில்ல, எங்கே நீ ஷேர் கொடுத்துருக்குற, 3 வருஷமாக கொட்டிலேயே மீனாம் சேத்தரில் போய் ஒரு ஃபைல் எடுத்துப்பார், பழைய காலத்து ஃபைலை, நீ எவ்வளோ போஸ்ட் டேட் போட்டு செக் கொடுத்து சங்க தேட்டரை நடத்துனது தெரியாது எங்களுக்கு, அன்னைக்கெல்லாம் டிஆர் இருந்தார், உன்னை எத்தனை தடவை அவர் காப்பாற்றிருப்பார், அந்த இடத்துல நீ உட்காந்து இந்த மாதிரி சினிமா போட்டு மெதிக்கிறதா, எங்கே பார்த்தாலும் உண்ணாவிரதம் உண்ணாவிரதம், எனக்கு லாஸ் ஆகி போச்சு, இந்த வீடு முட்டுறக அந்த வீடு கிடையாது, இன்வால்வ்பட்டு நான் தான் அந்த படம் நல்ல முறையில் ஒரு நல்ல விடிவு காமிச்சது. இப்போது அந்த தேட்டருக்கெல்லாம் அதாவது இவரால் கும்பி அடிக்கப்பட்ட சில தேட்டர்கள், எல்லா தேட்டரையும் நான் சொல்ல, அருமையான தேட்டர்லாம் இருக்குது, அருமையான முதலாளி மாதிரிலாம் இருக்கா, புழுங்குறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி வருத்தப்படுறாங்க, என்னதானு சரியாத்தனமாக மாட்டிக்கணுமே தானு, என்னதானு வந்துட்டான் அவன் எல்லா படத்தையும் போட, இந்த தேட்டர்லாம் போட, ஒரு குருப்பீசம் ஒரு 20 தேட்டர் கையில் வச்சுக்குது, அந்த தேட்டர் கொடுக்காத அப்போ தான் இந்த தேட்டர் போடும், என்ன பண்ணுவான், அதை மீறி உடைச்சது நம்ம தானே, இது எப்படி வராது, பாபு சிதம்பரம் பிள்ளை தான் சொத்தெல்லாம் விற்று நாட்டு மக்களுக்காக சுதேசி கப்பலை விட்டார், அலகாபாத்தில் இருக்கிற பங்களாவெல்லாம் தூக்கி கொடுத்தாரு, அப்படிப்பட்ட ஒரு முன்னோர்கள் வாழ்ந்ததில் நம்ம கையில் இருக்குது 10 கோடி போன கூட பரவாயில்ல, வருங்கால சினிமாவது காப்பாற்றப்படட்டும், அதை மீறி வந்தான் ஞானவேல் ராஜா, அண்ணே என் 2 படத்தையும் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுங்கண்ணா, வேணாம் தம்பி போன வாரம் கேட்டேன், நீ வேணாம் நீ பாதிக்கப்படுவேன், பாதிப்பு எனக்கு வரட்டும், ஆனால் உன்ன நான் காக்கிறேன், நீ படத்தை போடு, யாருக்கும் போட மாட்டேன்னா சொல்லாத, தடை செய்வதற்கு நாம் அல்ல கடவுள் இருக்கிறான், யாருக்கு யார் தடை வெடிப்பான், கடவுள் இருப்பான், அரசாங்கம் பார்த்துன்னு தான் இருக்கும், அது சரியான நேரத்தில் சரியான காலகட்டத்தில் முடிவு எடுக்கும், ஆக இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை நீ உருவாக்குறது ரொம்ப தப்பு, கிட்டத்தட்ட ஒரு 40-50 தேட்டர் போடலைன்ற வருத்தம் எனக்கு இருக்குது, ஆனால் அதுக்கு சூழ்ச்சி நீ, ஏன் இப்போ 10 நாளைக்கு முன்னாடி எதுக்கு நீ கூப்பிட்ற, தெரி போடுறது போடுறவங்கலாம் என்கிட்ட வாங்க, எதுக்கு நீ கூப்பிட்ற, ஃப்ரீடம் கொடுங்களேன், சுதந்திரமாக விட, ஜனநாயக நாடு தானே இது, எதுக்கு நீ வந்து ஒரு மாஃபியா கே மாதிரி வச்சுன்னு பண்ணின்னு இருக்க, தப்பு இல்லையா, அது எதுக்காக இந்த சினிமாவை அழிச்சின்னு இருக்கிற, உன்னை மன்றாடி காலில் உருந்து கேட்டுக்கிற, தயவு செய்து நீ ஒதுங்க, அபிராமி ராமநாதன் செட்டியார் மாதிரி அவளை உட்காரவை, அவர்லாம் அழகாக நடத்துவார், பிரமாதமாக நடத்துவார், திருப்பூர் சுப்பிரமணியம் இருக்கார் அவர் கூட்டினது உட்காரவை, நான் வேணான்னு சொல்ல, அவங்களாம் நல்லா நடத்துவாங்க, அட 10% குறைச்சா கூட சந்தோஷமாக ஒழுங்கான கணக்கு வருதுன்னு வாங்கின்னு போவோம், என்ன நடக்குதுங்க, நீ தியேட்டர் ஓனர்களே நடத்துனா சினிமா நல்லா இருக்கும் சார், தேட்டர் ஓனருங்க இந்த தலைவலி வேணான்னு தூக்கி போய் இந்த போஸ்ட் விற்கிறவன், போண்டா விற்கிறவன், டி விற்கிறவன், இவனுக்குள்ள லீஸு கொடுத்துட்டு நம்மளுக்கு என்னடா ஆச்சுன்னு விட்டுறாங்க, அதனால தான் இன்னைக்கு சினிமா தத்தளிக்குது, அவன் இஷ்டத்துக்கு அடிக்கிறதுக்கு நாங்கள் ஆளாயிட்டோம், தயவு செய்து அதாவது விஜய் ரசிகர்கள்லாம் என்னை மன்னிக்கணும், நான் கொடுக்கலன்றது, நான் கொடுக்க தயாரன்னா அவங்க வாங்கலை, ஏன்னா அவங்க பணம் போடுறதுக்கு தயாராக இல்லை, இது இந்த படத்தை போட்டோமா அடுத்து வரக்கூடிய படத்துக்கு இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, ஸோ அவங்க ஒரு பிளாக்மெயில் பண்ணுறாங்க, இப்படி தான் பண்ணுவோம், இப்படி கொடுத்தா கொடுன்னு, அதை மீறி நாங்கள் இந்த படத்தை வந்து அவங்க போட வரல, ஆனால் மக்கள் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து படம் பார்க்குறாங்க, இங்கே ஹவுஸ்ஃபுல்லாக போகுது, சென்னை செங்கல்பட்டில் திரையிட்ட அத்தனை தேட்டரில் ஹவுஸ்ஃபுல் ரெக்கார்டு, ஃபஸ்ட்டு டேவே 1 கோடி 6 லட்சம் சிட்டியில் எந்த படம் வந்திருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம், இதுவரையில் வந்ததே கிடையாது, 1 கோடி 6 லட்சம் சிட்டி ஷேர் கேட்டு பாருங்க, இன்றைக்கி ரெக்கார்டு, எல்லா ஊரில் படம் பேய்த்தனமாக போகுது,
திடீர்னு பார்த்தா அமீரை பற்றி ஒரு பேச்சு, அமீர் வந்து படத்தை வாங்கிட்டு படம் மோசன்ட்டாருன்னு அவர் உடனே எனக்கு ஒரு கடிதம் போட்டு உடனே அவர் போட்டு அனுப்புறாரு. அண்ணா இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, எனக்கு இந்த செய்திக்கு சம்ம அந்த அந்த அன்பு தம்பி அமீர் கொடுத்த கடிதத்தை நான் படிக்கிறேன் பார். என் அன்புக்குரிய பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் திரைத்துறையினருக்கும் திரு விஜய் ரசிகர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்வது, திரு விஜய் அவர்களின் வளர்ச்சி பிடிக்காத சிலருடைய செயல்களால் தெரி திரைப்படம் வெளிவருவதில் இருந்த சிக்கல்களையும் வெளியான நாள் முதல் வந்து கொண்டிருக்கக்கூடிய தவறான தகவல்களையும் நான் அறிவேன். அதே நேரத்தில் தெரி திரைப்பட விநியோகம் குறித்து என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் நான் ஒரு செய்தியை பதிவிட்டிருப்பதாக இன்று காலை அறிந்தேன். எனக்கென்று அதிகாரபூர்வமான முகநூல் பக்கமோ அல்லது ட்விட்டர் பக்கமோ நான் வைத்துக் கொள்ளவில்லை என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயரில் உள்ள முகநூல் பக்கமோ அல்லது ட்விட்டர் பக்கமோ என்னுடையது அல்ல, யாரோ சில தவறான எண்ணம் கொண்டவர்களால் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்னு அமீர் போட்டிருக்கார், எனக்கு அனுப்பிச்சு வைக்கிறார். இந்த சினிமாவை காக்கக்கூடிய புள்ள இது. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு தவறான செய்தியை யார் பரப்புறது? ஒரு ஒரு தொலைக்காட்சி சம்பந்தம், ஒரு தொலைக்காட்சி தான் இதெல்லாம் பண்ணி இருக்குதுன்னு எனக்கு தகவல் வருது. ஆனால் காலம் அவர்களை மன்னிக்காத அந்த தொலைக்காட்சியை திருட்டு விசிறி எடுத்துட்டா விட்டுடுவோமா? இந்த சங்கத்துக்கு கட்டுப்பட்டு தான் வரணும், இந்த சங்கத்துக்கு பதில் சொல்லி தான் தெரியணும்.